காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். புதிய ராகத்தை எனக்கு தந்தீரே, புது பாடலால் சூழ்ந்து கொண்டே எதிரியினின்று என்னை மீட்டீரே. என் பயத்தை விலக்கினே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, புதிய ராகத்தை எனக்கு தந்தீரே, எனக்கு தந்தீரே. புது பாடலா, புது பாடலா சூழ்ந்து கொண்டே எதிரியேன் என்று என்னை மீட்டீரே. என் பயத்தை விலக்கினே, பயத்திற்கு அடிமை நானல்லவே, நான் உந்தன் பிள்ளையே. செங்கடலை பிளந்தவர் நம்மோடு அவர் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் நம்முடைய ஆண்டவர் எப்படி மடிந்து போனவர்களை உயிர்ப்பிக்கிறவர் என்பதை பார்த்தோம். மார்த்தாள், மரியாள் சகோதரிகள் தங்களுடைய ஒரே சகோதரன் லாசருவை இழந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல சொன்ன காரியம், உன்னுடைய இந்த லாசரு மரிக்கிறதற்கல்ல, அந்த வியாதி எதற்காக வந்திருக்கிறது, என்னுடைய மகிமை வெளிப்படும்படி. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் அந்த செய்தியின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு பேசப்போகிறார், உங்கள் வாழ்க்கையில் மடிந்து போனவைகளை உயிர்ப்பிக்கப் போகிறார். ஆகையினால் ஆர்வமாய் அவருடைய வார்த்தையை கேட்போமா? இந்த செய்தியின் முடிவிலே உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். யோவான் 11:17 வாசிப்போம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். இப்பதான் அவர் கண்ணால பார்க்கிறார். அப்பதான் அவருக்கு தெரியுது அவன் இறந்துட்டான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனால் அவர் ஆவியிலே முன்கூட்டியே அறிந்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் சூழ்நிலையை நம் கண்களால் பார்க்கிறதை நம்புறதை நிறுத்திட்டு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் நம்ப துவங்க வேண்டும்.
ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து ஐயோ இது வியாபாரம் அவ்வளோதான் கஷ்டமாக இருக்குது, சூழ்நிலையை பார்க்காதீங்க. வசனம் கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி நம் நிமித்தம் சரித்திரரானார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் வார்த்தை சொல்கிறத பாருங்க. இங்கே ஆண்டவர் அதை அறிந்து கொண்டார். அதற்கு பிறகு நடந்த சம்பவம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர் வந்த உடனே மார்த்தாள் ஓடோடி வருகிறாள். 20-26 வரைக்கும் வாசிக்க கேட்போம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். மார்த்தாள் இயேசு வந்திருக்கிறான் கேட்ட உடனே ஓடி வருகிறான். வேதம் சொல்லுகிறது, as soon as என்ற ஆங்கில வேதம், இயேசு கிறிஸ்து வந்துட்டான் கேட்ட உடனே முதல் வேகமாக வர்றா. வந்த உடனே அவ தான் ஃபஸ்ட்டு வர்றா. ஆண்டவர்கிட்ட சொல்கிறா, ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனாலும் இப்போ நீங்கள் கேட்குறத எங்களுக்கு கிடைக்கும், பிதாவாகி தேவன் தருவார் என்று அவள் சொல்லுகிறாள். உடனே ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரன் எழுந்திருப்பான். முதலாவது அவள் ஓடி வந்தாலும் ஆண்டவர், உன் சகோதரன் இப்போ எழும்ப போகிறான், உன் சூழ்நிலை செத்து போயிருக்கிற சூழ்நிலை அது எழும்ப போகிறது, உன் சூழ்நிலை இன்றைக்கி மாறப்போகுது, இன்று மாறப்போகிறது என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவளுக்கு நம்பிக்கை இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நிற்பாங்க, ஆர்வமாக முதல்ல ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் அவர்களுக்குள்ள விசுவாசம் குறைந்து போகும். அதை தான் இங்கே மார்த்தாளுடைய உதாரணமாய் நாம் பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நான் ஜீவனாக இருக்கிறேன்னு சொல்லலை. யோவான் 14 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இந்த இடத்துல நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். இன்றைக்கு இரவு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நோ ஹோப், நம்பிக்கை இல்லை என்கிற நிலையிலே மடிந்து போயிருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் நான் மீண்டும் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா. நானே உயிர்த்தெழுதலும் இந்த கேள்வி ஆண்டவர் சொல்றார். இந்த வருஷம் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் செத்து போயிருக்கிற காரியங்கள், மடிந்து போயிருக்கிற நிலையில் இருக்கிற சூழ்நிலைகளில் என்னுடைய வல்லமை ஜீவனை உண்டு பண்ணும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்புகிறவர் அல்ல, அவர்தான் உயிர்த்து எழுதலாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறவர் அல்ல, அவர்தான் ஜீவனாய் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களை தொடும் பொழுது செத்து போயிருக்கிற மடிந்து போன சூழ்நிலைகள் மாற்றமடையும், உயிர் பெறும். ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஆனால் அவள் விசுவாசத்தில் குறைபட்டிருந்த போ ஆண்டவர் அவளுக்கு சொல்லுகிறாள். அதற்கு பிறகு மரியாள் வருகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம், 28-29 இவைகளை சொன்ன பின்பு அவள் போய்
தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். 32 வசனத்தையும் வாசிப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். ஹல்லேலூயா! இங்கே மரியாளை பார்க்கிறோம். மரியாள் வீட்டிலே தான் இருக்கிறா, வீட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்போ மார்த்தாள் பேசிட்டு வீட்டுக்கு போறா. கவனிங்க, வேதம் சொல்லுது மார்த்தாள் எந்த இடத்துல நின்று இயேசுகிட்ட பேசினாலோ அங்கே இருந்து இயேசு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கலை. திரும்ப இவ வரா, வந்து மரியாள்கிட்ட சொல்கிறா, மரியாளே, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் அவளை அழைச்ச மாதிரி தெரியலை, வசனம் சொல்லலை அப்படி. ஆனால் இவளே சொல்கிறா, ஏன்னா அவளுக்கு தெரியும் இவளை அசைக்கிறதுக்கு ஒரே வழி தான், ஆண்டவர் பேரை சொன்னால் இவள் அசைஞ்சிருவான். அப்போ சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அவ்வளோ நேரம் கண்ணீரில் இருந்த மரியாள் எழும்பி ஓடி ஆண்டவர்கிட்ட அவள் டிஸ்கஸ் பண்ணலை, மார்த்தா மாதிரி பாதத்தில் விழுந்து அவள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 33 வசனத்தை வாசிப்போம். அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, தொடர்ந்து 35 வரைக்கும் வாசிப்போம், அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! மரியாள் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுறா. மார்த்தா நின்று அப்படி பேசிட்டு இருக்கிறா, ஆனால் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுறா. பாதத்தில் விழுவது என்ன? என்ன தமிழில் நல்லா சொல்லுவாங்க, காலை பிடிச்சி கெஞ்சிறேன்னு சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறுவதற்குரிய சாவி இங்கே தான் இருக்கிறது. ஆண்டவர் ஒருவரை தவிர எனக்கு இந்த விடுதலையை வேறு யாரும் கொடுக்க முடியாது என்று நான் விசுவாசித்த ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான் எனக்கு இந்த காரியத்தை செய்யணும். நீர் செய்கிற வரைக்கும் உம்மை விடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கவனிங்க, மார்த்தாள் ரொம்ப பேசுகிறா, ஆண்டவர் அசையலை, அங்கேயே நின்றுட்டார். மரியாள் கொஞ்சம் தான் சொல்கிறா, ஒரே ஒரு லைன், ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம், காலை பிடிச்சிட்டு சொல்கிறா, ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டான் ஆண்டவரே. ஆனால் மார்த்தாள் பேசி ஆண்டவர் அசைஞ்சதா வேதம் சொல்லலை, அவர் வேதனைப்பட்டதா சொல்லலை, அவர் அழுததா சொல்லலை. மரியாள் இயேசுவின் கால்களை பிடிச்சி அவர் சொன்ன உடனே அவர் வேதனைப்பட்டார், கலங்கினார், துயரம் அடைந்தார், இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா! இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் குறுக்கிடுகிறதுக்கு அதுதான் சாவி. அவரை பிடித்து கொண்ட ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை, இன்று நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா! கேட்கும்போது ஆண்டவருடைய அன்பை பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறார், அவர் அழுத போது மற்றவர்கள் பார்த்து 3வது முறையாக சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். எத்தனை முறை இந்த அதிகாரத்தில் இதுவரைக்கும் வந்திருக்கிறது? 3 முறை ஆண்டவர் லாசருவை நேசித்தார். ஹல்லேலூயா! எதை நினைச்சு உங்க உள்ளத்துல ஒரு சூழ்நிலை நினைச்சு நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்களோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சூழ்நிலை மாறப்போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சூழ்நிலை மாறப்போகுது, அந்த வியாதி மாறப்போகுது, அந்த பிரச்சனை மாறப்போகுது என்றாலும் அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராயிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? அவருடைய பிள்ளைகள் கண்ணீர் விடும்போது அவரும் கண்ணீர் விடுகிறவராயிருக்கிறார்.
நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, நான் அழுறேன் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் அழும்போது உங்களோடு சேர்ந்து அழுகிறவர் ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அழுது விட்டு அவர் கேட்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள்? உடனே காட்டினாங்க, கூட்டிட்டு போறாங்க. போறார், கவனிங்க. மாத்தாள் இயேசுவிடத்தில் வந்து பேசினாள், விசுவாசம் இல்லாம பேசுறா. ஆண்டவர் அங்கேயே நின்றுட்டார். விசுவாசம் இல்லாம பேசுனா ஆண்டவர் செயல்பட மாட்டார், நின்றுவார். மரியாள் ஆண்டவர் பிடிச்சு விசுவாசத்தோட ஜெபிக்கிறா. இயேசு நகருகிறார், கல்லறை எங்கன்னு கேட்டு நகருகிறார். உங்களுக்குள்ளார இருக்கிற விசுவாசம் தேவனை அசைக்கக்கூடிய வல்லமை உடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு இரவு உங்கள் விசுவாசம் தேவனை நகர்த்துகிற விசுவாசமாய் இருப்பதாக. கடைசியில் அங்க போய் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கல்லறையில் அந்த காலத்தில் கல்லை புரட்டி வச்சிருப்பாங்க, மூடி வச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்றார், 39 வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 ஆயிட்டே என்றாள். பாத்தீங்களா எவ்வளவு உண்மையான பாசம் மார்த்தாளுக்கு. ஆண்டவர் சொல்றார், கல்லை புரட்டி போடு. இதுலதான் பெரிய சத்தியம் இருக்கு. கல்லை புரட்டுறது என்ன? ஆண்டவரே அந்த கல்லை பார்த்து புரண்டு போன சொல்லலை, சொல்ல மாட்டார். நீ உண்மையாய் விசுவாசிக்கிறதை நீ நிரூபித்து ஆக வேண்டும். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், கல்லை புரட்டி போடுங்க. உடனே மார்த்தாள் சொல்றா, மரியாள் சொல்லல பாருங்க, அப்ப கூட மார்த்தாள் சொல்றா, ஆண்டவர் கல்லை புரட்டி போடுங்க. ஆண்டவரே 4 ஆயிடுச்சு ஆண்டவரே, நாருமே. மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ஆண்டவர் சொல்லும்போது அவள் கீழ்ப்படியவில்லை, காரணம் விசுவாசம் இல்லை, அவள் தன்னை அர்ப்பணிக்கவில்லை. உடனே இவ்வளோ நேரம் அழுத ஆண்டவருக்கு அப்போதான் மனசில் சற்று வேதனை வருகிறது. அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் சொன்னேன், நான் தான் உயிர் தெழுதல், நான் தான் ஜீவன், என்னை விசுவாசிச்சா மரித்திருக்கிறவன் உயிர் வாழ்வான்னு சொன்னனே, மறந்து விட்டாயா? உடனே அவங்க கல்லை புரட்டுறாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த கல்லை புரட்டி போடுதல் என்பது உங்களுடைய பகுதியாக இருக்கிறது. இன்றைக்கு இரவு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் உங்கள் பிரச்சனையை ஆண்டவர் கையிலே கொடுத்து விடுகிற ஒரு காரியம். ஏன்னா கல்லை புரட்டிட்டா அங்கே உள்ளார அந்த பிரேதம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கும் அந்த சூழ்நிலைக்கும் இடையில தடையே கிடையாது. கம்ப்ளீட்லி ஹேண்ட் ஓவர் த ப்ராப்ளம் டு காட். ஆண்டவரே, இனி இது என் பிரச்சனை அல்ல, உமக்கும் அந்த பிரச்சனைக்கும் இடையில எதுவும் கிடையாது, நான் நிற்க மாட்டேன், உங்க கையில 100% கொடுத்து விடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய விரும்பினார். ஆனால் அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க கல்லை புரட்டி போடணும். அற்புதம் செய்த பிறகு, லாசரு வெளியில் வந்த பிறகு, அவர்கள் தான் அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டும். இயேசு 2 காரியத்தை செய்ய மாட்டார். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில, உங்க சூழ்நிலைக்கும் ஆண்டவருக்கும் இடையில நீங்க நிற்காதீங்க, நீங்க நிற்காதீங்க. பல நேரத்தில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. எங்க கூட்டத்துக்கு போகும்போது முடிஞ்சு ஆமேன் போட்டு போகும்போது வைத்து எடு. வீட்டில் போய் திரும்ப அதே யோசிச்சுட்டு தூக்கம் வராமல், நோ, இன்னைக்கு இரவு நீங்கள் உண்மையாகவே அந்த கல்லை புரட்டி போடுகிறீர்கள். ஹல்லேலூயா.
இனி ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை நேரடியாக பொறுப்பெடுக்க அவர் கையில் ஒப்பு கொடுங்கள். ஆமே. கல்லை புரட்டி போட்டாங்க. ஆண்டவர் அந்த கல்லுக்கு கல்லறைக்கு முன்பாக நின்று அவர் செய்கிற ஜெபம் ஆச்சரியமான ஜெபம். அவர் சொல்லுகிறார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சத்தம் போடுறாரு. லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது அந்த மரித்து நாலு நாளாய் கிடக்கிற அந்த பிரேதம், ஹல்லேலூயா, நாலு மாதம் ஆயிடுச்சு என் சூழ்நிலை இப்படி கட்டுக்குள்ளார் நான் இருக்கிறேன்னு இங்கே சொல்கிற யாரோ ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறதாவியானோ காட்டுகிறார். நெடுநாளாக இந்த சூழ்நிலை இப்படி கிடக்கிறது என்று சொல்லுகிற யாரோ ஒருவர் காட்டுகிறார். ஆண்டவர் கூப்பிட்ட உடனே மரித்த அந்த காரியம், அந்த சடலம் உயிர் பெற்றது. ஜீவன் பிதாவின் இடத்திலிருந்து அந்த சரீரத்துக்குள்ளார வந்துச்சு. நாரும்னு சொன்னா இல்லையா, நான் விசுவாசிக்கிறேன். அந்த இடத்துல அந்த நாற்றம்லாம் அப்படியே டோட்டலி மறைஞ்சிருச்சு. ப்ரைஸ் தி லார்ட். அந்த நாற்றம் முற்றிலுமாக தேவனுடைய ஜீவன் இறங்கும்போது செத்து போன உயிரோட மாத்திரம் இல்லை, அழுகி போனதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். ஹல்லேலூயா. மற்றவங்க பார்த்து இவங்க வாழ்க்கை அவுட்டுன்னு உங்கள் பெயரை ரிப்பேர் பண்ணி கெடுத்து அந்த அந்த எல்லார் மத்தியிலும் எங்கே நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ, எல்லாம் நிந்திக்கப்பட்ட அந்த நாற்றம் போன்ற நிலையை தேவன் நற்கந்தமாக நறுமணமாக அவர் இன்றைக்கு இரவு மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இப்பொழுது கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்படியாக மரித்த நான்கு நாளாகி கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அதில் நாம் மிக அவசியமாய் புரிந்து கொள்ளுகிற காரியம், ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா? இந்த சூழ்நிலையின் மத்தியில் நீ என்னை விசுவாசிக்கிறாயா? பல நேரங்களில் நமக்கு அங்கேதான் பிரச்சனை, சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் அப்படியல்ல. இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், மகனே மகளே, உன் சூழ்நிலையின் மத்தியில் நீ என்னை விசுவாசிக்கிறாயா? சூழ்நிலையை பார்க்காத என்ன பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்படி என்றால் மடிந்து போயிருக்கிற உன் நிலையை நான் உயிர்ப்பிப்பேன். நான் உயிர்ப்பித்து நீ தொடர்ந்து ஜீவன் உள்ளவனாய், வெற்றி உள்ளவனாய், சுகம் உள்ளவனாய் இருக்க உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். விசுவாசத்தோடு செபிக்க போகிறோம். உடலில் வியாதி இருக்கிறவர்கள், வலி வேதனை இருக்கிறவர்கள், எந்த பகுதியில் இருக்குதோ அந்த பகுதியில் உங்கள் வலதுகையை வைத்து கொள்ளுங்கள். இடதுகையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. தலைவலி தலையில் வைத்துக் கொள்ளுங்கள். நெஞ்சு வலியில் நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்கள். வயிற்றிலே புண்கள் என்றால் வயிற்றில் வைத்துக் கொள்ளுங்கள். இடது கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்கள். தேவன் அவருடைய கரம் உங்கள் மேல் இறங்கும்படியாக செபிக்கப் போகிறோம். உங்கள் தொழில் போராட்டத்தில் இருக்கிறது என்றால் முழங்கால் படியிட்டு ரெண்டு கைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்துங்கள். நாம் செபிக்கப் போகிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்கிற நேரம் இந்த நேரம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நடுவில் நீர் இறங்கி வருவீராக. எங்கள் நடுவில் இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் அசைவாடுவதாக. இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்திற்காக என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த அவயவத்திலே வியாதிகளோடு இருக்கிறார்களோ இப்பொழுது உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன், அந்த வியாதிகள் சரீரத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வருவதாக.
இப்பொழுதே வேரோடு அந்த வலிகள் பிடுங்கப்படுவதாக, நோய்கள் பிடுங்கப்படுவதாக, அற்புதங்கள் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. செயலிழந்த அவயவங்கள் செயல்பட தொடங்கட்டும். செயலிழந்த உறுப்புகள், செயலிழந்த குடல் பகுதிகள், செயலிழந்த பார்வை பகுதிகள், செயலிழந்த சிறுநீரகங்கள், செயலிழந்த சரீரத்தின் உறுப்புகளுக்குள் இப்பொழுது உம்முடைய ஜீவன் பாய்வதாக, செயல்பட தொடங்குவதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. மடிந்து போன நிலையில் இருக்கிற பொருளாதார நிலை, வியாபாரங்கள், தொழில்கள் இப்பொழுது உயிர் பெற்று எழும்புவதாக இயேசுவின் நாமத்தினால். லாசருவே வெளியே வா என்று நீ கூப்பிட்டபடியாக இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் மரித்து போன நிலைகள் வெளியே வரட்டும், ஜீவன் பெற்று வெளியே வரட்டும் ராஜா. இன்றிலிருந்து ஒரு அற்புதம், உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். நீர் இப்பொழுது செய்கிறதற்காக நன்றி. நீர் செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி. கோடா கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை. அப்படி பிரசன்னம் இறங்கியிருக்கிறது. சரீரங்களிலே அற்புதங்கள் நடந்திருக்கிறது. சோதித்து பாருங்கள், அந்த வேதனை அங்கே இருக்காது. கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார், உங்கள் சூழ்நிலையை மாற்றியிருக்கிறார். வேலைக்கு நீங்கள் இந்த வாரத்தில் கடந்து செல்லும்போது உங்கள் தொழிலில் புதிய கஸ்டமர்ஸை காண்பீர்கள், புதிய பிரேக் த்ரூஸ், விடுதலைகளை காண்பீர்கள், வளர்ச்சியை காண்பீர்கள். அதை கர்த்தர் செய்கிறார். ஆகையினால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எங்களோடு தொடர்பு கொண்டு ஃபோன் மூலமாக அல்ல லெட்டர் மூலமாக எங்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவரிடத்தில் இந்த நாளிலே நான் பாஸ்டரோடு ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் என்பதை சொல்லுங்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் மகிமைக்கு பாத்திரர். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் அட்ரஸ் pastormosescris@gmail.com, pastormosescris@yahoo.com.